யார் இந்த திருப்பதி ஏழுமலையான் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, ஏழுமலையான் அப்படிங்கறது ஒரு இந்து தெய்வம், விஷ்ணுவோட ஒரு மர அவதாரம் அப்படின்னு. ஆனா பல புராணங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை காசியபர் அப்படிங்கிற ஒரு முனிவர் கலியுகத்துல நடக்கிற அநியாயத்தெல்லாம் போக்க திரும்பவும் கடவுள் பூமியில அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறாரு. அப்ப நாரதர் இந்த யாகத்தோட பலனை மும்மூர்த்திகள் யாருக்கு நீங்க தர போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யாரு ரொம்ப சாந்தமான கடவுளோ அவங்களுக்கு தான் அப்படின்னு முனிவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, அதோட எல்லா கடவுளும் சமம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் காட்ட கமெண்ட்ல போடுங்க. இதெல்லாம் இருக்க சிவனும் பிரம்மாவும் அந்த முனிவரோட ஆணவத்தை கண்டிக்கும் போது தன்னோட மார்பில் உதச்ச அந்த முனிவரையே விஷ்ணு சாந்தமான முறையில தான் அமைதிப்படுத்துவாரு. அப்பதான் லட்சுமி தேவி உங்களுக்குள்ள குடியிருக்கிறது நான் தானே தெரிஞ்சு நீங்க அவரை கண்டிக்கல அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டு பாட்கடல இருந்து கிளம்பி பூலவங்க வந்துருவாங்க. அப்பதான் திருமால் லட்சுமியை தேடி பூலவங்க ஃபுல்லா அலைஞ்சிட்டு கடைசியா வேங்கட மலையில இருக்கிற ஒரு புத்துல ஓய்வெடுத்ததோட ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மனிதன அவதாரம் எடுத்து கலியுக அநியாயத்தை தடுப்பாரு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேங்கட மலையில விஷ்ணு அவதரிச்சதால தான் அவரை வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொல்றமனும், தன்னோட பக்தனுக்காக எப்போதுமே தான் கூடவே இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.